வணக்கம் நேர்களே, இது உங்கள் ஜெயம் தொலைக்காட்சியின் இன்றைய நிகழ்வுகள். நம்மை சுற்றி நடக்கும் அன்றாட நிகழ்வுகளை பிரத்யேகமான காட்சி தொகுப்புடன் காணவிருக்கிறோம். வாருங்கள் நேர்களை, நிகழ்ச்சிக்கு போகலாம். கூட்டுறவு சங்கங்களின் இளநிலை ஆய்வாளர் பதவிக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு வருகிற 25ஆம் தேதி முதல் துவங்குவதாக தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. கூட்டுறவு சங்கங்களில் இளநிலை ஆய்வாளர் பதவிக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு வருகிற 25ஆம் தேதி துவங்குகிறது. இது குறித்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், கூட்டுறவு சங்கங்களின் இளநிலை ஆய்வாளர் பதவிக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்களின் பட்டியல் தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்கள் சான்றிதழ்கள் சரிபார்ப்பிற்காக வரும் 25ஆம் தேதி முதல் மே 6ஆம் தேதி வரை மாலை 5:30 முன்னர் அசல் சான்றிதழ்கள் ஸ்கேன் செய்து தேர்வாணைய இணையதளத்தில் அரசு இசேவை மையங்கள் மூலமாக பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழக வீராங்கனை கோமதி மாரிமுத்து முதல் தங்கப் பதக்கத்தை இந்தியாவிற்கு பெற்றுத்தந்துள்ளார். ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் முதல் தங்கப் பதக்கத்தை இந்தியா வென்றுள்ளது. கத்தார் நாட்டின் தோகோ நகரில் 23வது ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறுகின்றது. கத்தார் நாட்டில் நடைபெற்று வரும் ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் தொடரில் இந்திய அணி தொடக்க நாளிலேயே 5 பதக்கங்களை வென்று அசத்தியது. மகளிர் ஈட்டி எறிதலில் இந்திய வீராங்கனை அன்னுராணி 60.22 மீட்டர் தூரம் எறிந்து வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆண்கள் 3000 மீட்டர் ட்ரிபிள்சேஸ் பிரிவில் அவினாஷ் சாப்ளே 8:30.19 பந்தய தூரத்தை கடந்து வெள்ளிப்பதக்கத்தை முத்தமிட்டார். மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் எம்பி பூவம்மா, மகளிர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் பருள் சௌதாரி, ஆண்கள் 10,000 மீட்டர் ஓட்டத்தில் கவித் முரளிக்குமார் ஆகியோர் வெண்கல பதக்கங்களை வென்றனர். இந்த நிலையில் நேற்று பெண்களுக்கான 800 மீட்டர் ஓட்டத்தில் கோமதி மாரிமுத்து பந்தய தூரத்தை 2:09.96 கடந்து இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார். இந்நிலையில் 2ஆம் நாளான இன்று இறுதிச் சுற்று 800 மீட்டர் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. இதில் பெண்களுக்கான 800 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த வீராங்கனை கோமதி மாரிமுத்து 2:02 கடந்து தங்கப்பதக்கம் வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளார். ஆரம்பத்தில் கோமதி சற்று பின்தங்கியிருந்தார். பின்னர் தனது அபார ஓட்டத்தினால் சீன வீராங்கனை வாங் சுங்குவை தோற்கடித்தார். திருச்சி மணிகண்டம் பகுதியைச் சேர்ந்த கோமதி மாரிமுத்து தேசிய அளவிலான தடகள போட்டிகளில் பங்கேற்றுள்ளார். கடந்த மாதம் நடைபெற்ற ஃபெடரேஷன் கோப்பை போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை குண்டுவெடிப்பு எதிரொலியாக திருச்சி விமான நிலையத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். திருச்சி விமான நிலையத்திலிருந்து சிங்கப்பூர், மலேசியா, துபாய், இலங்கை உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கும் உள்நாட்டின் பல்வேறு இடங்களுக்கும் விமானங்கள் இயக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் தினமும் ஏராளமான பயணிகள் திருச்சி விமான நிலையத்துக்கு வந்து செல்கின்றனர். பயணிகள் அனைவரும் விமான நிலையத்தில் உள்ள மத்திய வான் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகளின் சோதனைக்கு பிறகே விமானத்தில் பயணம் செய்ய அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் விமான நிலைய வளாகத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சுதந்திர தினம், குடியரசு தினம் உள்ளிட்ட முக்கிய நாட்களில் விமான நிலையத்தில் பாதுகாப்பு அதிகரிக்கப்படுவதோடு பார்வையாளர் மாடமும் மூடப்படும். இந்த நிலையில் இலங்கையில் நேற்று நடைபெற்ற பயங்கர குண்டு வெடிப்பில் 310 பேர் பலியான சம்பவத்தை அடுத்து இந்தியா முழுவதும் விமான நிலையங்களில் பாதுகாப்பை பலப்படுத்த மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து திருச்சி விமான நிலையத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளனர். பயணிகள் கொண்டு வரும் பொருட்கள் அனைத்தும் சோதனைக்குட்படுத்தப்பட்ட பிறகே போலீசார் அவைகளை அனுப்பி வைக்கின்றனர். மெட்டல் டிடெக்டர் மற்றும் ஓப்பனாய் மூலமும் சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றது. திருச்சி சேலம் வழித்தட ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தென்னக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கரூர் திருச்சி கரூர் டெமு பயணிகள் ரயில் வண்டி எண் 7683 திருச்சி ஜங்ஷன் கோட்டை ரயில் நிலையம் இடையே ரத்து செய்யப்படுகிறது. இதேபோல் ஈரோடு திருச்சி பயணிகள் ரயில் வண்டி எண் 5611 கோட்டை ஜங்ஷன் ரயில் நிலையம் இடையே ரத்து செய்யப்படுகிறது. திருச்சி பாலக்காடு பயணிகள் ரயில் வண்டி எண் 5673 திருச்சி ரயில் நிலையத்திலிருந்து மதியம் 1 மணிக்கு புறப்படுவதற்கு பதிலாக மாலை 3 மணிக்கு புறப்படும்.
பாலக்காடு டவுன் திருச்சி பயணிகள் ரயில் வண்டி எண் 5671-2 ஈரோடு கோட்டை ரயில் நிலையங்களுக்கு இடையே 120 நிமிடங்கள் கட்டுப்படுத்தப்பட்டு இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்திய டெலிகாம் சந்தையில் அதிவேக 4G டவுன்லோட் வழங்கிய நிறுவனங்கள் பட்டியலில் ரிலையன்ஸ் ஜியோ மீண்டும் முதலிடம் பிடித்துள்ளது. இந்திய டெலிகாம் சந்தையில் மார்ச் 2019 சராசரியாக 22.2 MBPS வேகத்தில் இணைய வசதியை வழங்கி ரிலையன்ஸ் ஜியோ முதலிடம் பிடித்துள்ளது. மத்திய டெலிகாம் ஒழுங்குமுறை ஆணையமான ட்ராய் வெளியிட்டிருக்கும் புதிய அறிக்கையில் இந்த விவரம் வெளியிடப்பட்டுள்ளது. பிப்ரவரி 2019 ரிலையன்ஸ் ஜியோ 20.9 MBPS வேகத்தில் இணைய வசதியை வழங்கியிருந்த நிலையில் மார்ச் மாதத்தில் இணையத்தின் வேகம் அதிகரித்திருந்தது. இந்தியாவின் 4G வேகம் வழங்குவதில் ரிலையன்ஸ் ஜியோ தொடர்ந்து முன்னணி இடம் பிடித்து வருகிறது. அந்த வகையில் மார்ச் மாதத்தில் ஜியோ வழங்கிய டேட்டா வேகம் பாரதி ஏர்டெல் நிறுவனத்தை விட 2 மடங்கு அதிகமாகும். இத்துடன் 2018 முழுக்க வேகமான 4G டவுன்லோட் வழங்கிய நிறுவனமான ரிலையன்ஸ் ஜியோ இருந்தது. பாரதி ஏர்டெல் நிறுவனத்தின் 4G டவுன்லோட் வேகம் பிப்ரவரியில் 9.4 MBPS ஆக இருந்தது. மார்ச் மாதத்தில் டேட்டா வேகம் 9.3 MBPS ஆக இருந்தது என ட்ராய் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வோடஃபோன் மற்றும் ஐடியா செல்லுலார் நிறுவனங்கள் ஒன்றிணைந்து செயல்பட்ட போதும் ட்ராய் இரு நிறுவனங்களின் விவரங்களை தனியாகவே வெளியிட்டிருக்கிறது. வோடஃபோனின் சராசரி 4G டவுன்லோட் வேகம் மார்ச் மாதத்தில் 7 MBPS ஆக இருந்தது. ஐடியா நிறுவனம் மார்ச் மாதத்தில் 5.6 MBPS வேகம் வழங்கியிருந்தது. இரு நிறுவனங்களும் பிப்ரவரி மாதத்தில் முறையே 6.8 MBPS மற்றும் 5.7 MBPS வேகம் வழங்க இருக்கின்றது. வோடஃபோன் நிறுவனம் 4G அப்லோட்களில் முதலிடம் பிடித்திருக்கிறது. மார்ச் மாதத்தில் வோடஃபோன் அப்லோட் வேகம் 6 MBPS ஆக இருந்தது. ஐடியா மற்றும் ஏர்டெல் நிறுவனங்களின் அப்லோட் வேகம் முறையே 5.5 MBPS மற்றும் 3.6 MBPS ஆக இருந்தது. ஜியோவின் அப்லோட் வேகம் 4.6 MBPS ஆக இருந்தது. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் புதன்கிழமை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்த 2 நாட்களில் வலுவெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும். இதனால் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் கடந்த 2 நாட்களாக வெயிலின் தாக்கம் மிகவும் அதிகரித்து காணப்பட்டது. சில மாவட்டங்களில் கடந்த 1 மாதத்துக்கு மேல் 100 டிகிரிக்கு குறையாமல் வெப்பநிலை இருந்து வருகிறது. இந்நிலையில் வெப்பச்சலனம் காரணமாக காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, திண்டுக்கல், திருவண்ணாமலை, திருவாரூர், திருவள்ளூர், நீலகிரி, நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் உள்ள சில பகுதிகளில் திங்கட்கிழமை பரவலாக மழை பெய்தது. இந்த மழை காரணமாக வெப்பம் சற்று தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தமிழகத்தில் அதிகபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறை பேச்சுப்பாறையில் தலா 20 மில்லிமீட்டர் மழையும், நீலகிரி மாவட்டம் உதகையில் 10 மில்லிமீட்டர் மழையும் பதிவானது. சென்னையில் திங்கட்கிழமை காலை முதலே வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. ஆனால் மழை பெய்யவில்லை. வெப்பச்சலனம் காரணமாக வரும் வியாழக்கிழமை வரை இடியுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்துக்கு வான மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை 29 டிகிரி முதல் 36 டிகிரி வரை இருக்கும் என வானிலை ஆய்வு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திங்கட்கிழமை மாலை 5:30 முடிவடைந்த கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் அதிகபட்சமாக கரூர் பரமத்தில் 105 டிகிரியும், மதுரை திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வேலூரில் தலா 104 டிகிரியும், சேலம் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி திருச்சி தருமபுரியில் தலா 100 டிகிரி வெயில் பதிவானதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நேர்களை, இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது உங்கள் ஜெயம் தொலைக்காட்சியின் இன்றைய நிகழ்வுகள். நிகழ்வுகளை மாலை 6:30 இரவு 10:30 இதன் மறு ஒளிபரப்பு மறுநாள் காலை 7:30 காண தவறாதீர்கள். மேலும் மற்றொரு முக்கிய நிகழ்வுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷாம்